சொப்பா எப்பா என்ன பாடுபடுத்துறாங்க ஐயா உண்டி கொடுத்தா உயிர் கொடுத்தருனாங்க உள்ளவே அறிவில்களில் எல்லாம் அறிவிலனாரு டாக்டர் ஜான்சன் நம்ம திருவள்ளுவர் உழுதுண்டு வாழ்வானே வாழ்வான் மச்சல்லாம் தொழுதுண்டு பின் செல்வருனாரு புதுசா சட்டம் ஒண்ணு இருக்காங்களே சட்டம் புதிய வேளாண்மை சட்டம் 2020 அது என்ன சொல்றேன் கேளுங்க முதல் சட்டம் விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் சட்டம் 2020 அது என்ன சொல்லுது விளை நிலத்தில் விளைவிக்க போகும் விளைபொருள் குறித்து விவசாயிகளுடன் விவசாயி பெருநிறுவனங்களுடன் முதலிலேயே ஒப்பந்தம் செய்து பின்னர் அதே விலைக்கு விற்று கொள்ளலாம் இதுதான் அதோட சாராம்சம் அதனால எங்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேக்குறீங்களா ஏற்கனவே கரும்பு விவசாயிகளுக்கு ஒப்பந்தப்படி ஆலைகள் கொள்முதல் விலை கொடுக்காதனால அது பல சிக்கல்களும் வழக்குகளுமா இருக்கு நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்துக்கு அரசாங்கம் உதவி செய்யாம விலகுவதனால பெருநிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்தும் இதனால லாபகரமான விலையை நிர்ணயிப்பது கேள்விக்குறி பணம் படைச்சவன் கையில பண்ணை நிர்வாகம் போயிடும் இதனால எங்களுடைய சொந்த நிலத்திலேயே நாங்கள் கூலிகளாக்கப்படுவோம் அடுத்து இரண்டாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா வேளாண்மை உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வர்த்தக வேளாண்மை சட்டம் 2020 இது என்ன சொல்லுது விளைபொருள மாநிலத்தை தாண்டி இந்தியா முழுக்க எங்க நாளும் வச்சு கூடுதல் லாபம் பெறலாம் இதுதான் இதோடைய சாராம்சம் இதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலம் விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயித்து விளைபொருளுக்கு நட்டம் ஏற்படாத நிலை இருந்தது இப்போ அந்த ஆதார விலையை அரசு கூட்டி தராத நிலையில நேரடியாக தனியாரிடம் சென்று கூடுதல் விலைக்கு விற்பது என்பது சாட்சியம் என்று இதனால சிறு குறு விவசாயிகள் பாதிக்கப்படுவோம் இது பெருநிறுவனங்களுக்கு ஆதரவான சட்டம் சரி மூணாவது சட்டம் வரை எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020 அது பாக்குறதுக்கு முன்னாடி அத்தியாவசிய பொருட்கள் சட்டம்னு ஒண்ணு இருந்தது அது என்ன சொல்லுது பொதுமக்கள் பொதுமக்களின் உணவுத் தேவைக்கு அத்தியாவசிய பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் போது அதை பதுக்கவோ ஏற்றுமதி செய்வதோ தடை விதிக்குது அச்சட்டம் ஆனா இப்ப இந்தியா உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடைஞ்சதுனால அந்த சட்டம் இந்தியாவுக்கு தேவையில்லையா அதனால அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020 படி வெங்காயம் உருளை பருப்பு எண்ணெய் வித்துக்கள் உணவு தானியங்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை இருப்பு வைப்பதற்கு தடை கிடையாதுன்னு சொல்லுது இதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு இந்த சட்டத்தினால பெருநிறுவனங்கள் அளவுக்கு அதிகமா அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி வச்சு அதை ஈர்ப்பு வச்சுக்கணும் அப்புறம் தட்டுப்பாடு அதிகரிக்கும் தட்டுப்பாடு அதிகரிக்கும் போது அந்த பெருநிறுவனங்கள் அதை கூடுதல் விலைக்கு விற்று லாபம் சம்பாதிக்கும் ஆக இது உழவனுக்கான சட்டமாற்றம் இல்ல பெரியவர்களுக்கான சட்ட திருத்தம் அதாவது பெரிய முதலாளிகளுக்கான சட்ட திருத்தம் இந்த சட்டத்தினால இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஏழைகள் ஏழைகளாகவே இருக்க பணக்காரன் மேலும் பணக்காரனாக வித்திருக்கிறது இச்சட்டம் கடைசியா ஒண்ணு சொல்றேன்ப்பா உழவன் விசும்பினி கலங்கி விசும்பி நின்றால் உலகம் அழிவு சந்திக்கும் என்பதை அறி ஆக உழவனுக்கு கை கொடுப்போம் அவனது கரங்களை ஆரோக்கியமாக வலுப்படுத்துவோம்